உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய பதிவு மூகைத்தீவு பாகம் 4 2 அத்தியாயம் முதல் பாகம். உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ரியாக்ஷன்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் பற்றின அப்டேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மோகினித்தீவு 2 அத்தியாயம் பாகம் 3. அந்த ஸ்திரீ புருஷர்கள் சதிபதிகளாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது கல்யாணமாகாத காதலர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட போது அவர்களுடைய கண்கள் கரைகான காதல் வெள்ளம் பொங்கியது. அந்த யுவன் பேசிய மொழியிலிருந்து அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஊகிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் இங்கே எப்போது வந்தார்கள்? நான் வந்த கப்பலில் அவர்கள் வரவில்லை என்பது நிச்சயம். பின்னர் எப்படி வந்திருப்பார்கள்? இம்மாதிரி நாட்டியம் ஆடும் தந்திரிகளுக்கு அவர்கள் விசித்திரமான ஆடை ஆபரணங்களை தரித்திருப்பதன் காரணம் என்ன? ஏதாவது ஒரு நடன கோஷ்டியில் இவர்கள் சேர்ந்தவர்களாயிருந்து ஒருவரோடு ஒருவர் தகுதியில்லாத காதல் கொண்டு உலக அபவாதத்துக்கு அஞ்சி இவ்விடம் ஓடி வந்திருப்பார்களோ? இன்னொரு யோசனையும் என் மனதில் உதயமாயிற்று. ஒருவேளை சினிமா படம் பிடிக்கும் கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் யாராவது இந்த பழைய பழடைந்த சிற்ப காட்சிகளுக்கு மத்தியில் படம் பிடிப்பதற்காக வந்திருப்பார்களா? அப்படியானால் கப்பலோ படகோ இத்தீவு விட்டு நிற்க வேண்டுமே. அப்படி ஒன்றும் நாம் பார்க்கவில்லையே. இவ்விதம் மனத்துக்குள் பற்பல எண்ணங்கள் மின்னல் வெடித்து தோன்றி மறைந்தன. நான் மௌனம் சாதித்தது அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் வியப்பளித்திருக்க வேண்டும். இன்னொரு தடவை என்னை உற்று பார்த்துவிட்டு, தங்களுடைய முகத்தை பார்த்தால் தமிழர் என்று தோன்றுகிறது, என் முகம் உண்மைதானா என்றான். அதற்கு மேல் நான் பேசாமல் இருப்பதற்கு நியாயம் ஒன்றும் இல்லை. பேசும் சக்தியையும் இதற்குள் என் நா பெற்றுவிட்டது. ஆம் ஐயா, நான் தமிழன்தான். நீங்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று காணப்படுகிறது, அப்படித்தானே என்று. ஆம், நாங்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களே. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டை பற்றிய செய்தி கேட்டு வெகு காலம் ஆயிற்று. ஆகையால் தங்களை பார்த்ததில் இருட்டுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்போது இந்த தீவுக்கு வந்தீர்களோ? நாங்கள் வந்து எத்தனையோ காலம் ஆயிற்று. ஒரு யுகம் மாதிரி தோன்றுகிறது, ஒரு நிமிஷம் என்றும் தோன்றுகிறது. தாங்கள் இன்றைக்கு தான் வந்தீர்கள் போல் இருக்கிறது. யாரோ தெரிகிறதே, அந்த கப்பலில் வந்தீர்களோ? அடே அப்பா, இத்தனை பெரிய கப்பல்! ஆம், அந்த கப்பலிலே தான் வந்தேன். ஆனால் இந்த கப்பலை அவ்வளவு பெரிய கப்பல் என்று நான் சொல்ல மாட்டேன். அழகாய்த்தான் இருக்கிறது. இது பெரிய கப்பல் இல்லை என்று சொன்னால் எப்படி இருந்தது? எனக்கு தெரியும், தமிழர்கள் எப்போதும் தாங்கள் செய்யும் காரியத்தை குறைத்துச் செல்வது வழக்கம். அந்த கப்பல் ஒன்றும் தமிழர்கள் சாதித்த காரியம் அல்லவென்றும், யாரோ வெள்ளக்காரர்கள் செய்து அனுப்பியது என்றும் சொல்ல விரும்பினேன். ஆனால் அந்த யுவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த கப்பல் எங்கே இருந்து புறப்பட்டது? எங்கே போகிறது? இதில் யார் யார் இருக்கிறார்கள்? இங்கே எத்தனை காலம் தங்கியிருக்க உத்தேசம் என்று மலமளவென்று கேள்விகளை பொழிந்தார். பர்மாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போகிற கப்பல் இது. சுமார் 1000 பேர் இதில் இருக்கிறார்கள். யுத்தம் பர்மாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதல்லவா? அதனால் பர்மாவில் இருந்த தமிழர்கள் எல்லோரும் திரும்ப தமிழ்நாட்டுக்கே போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன, பர்மாவை நெருங்கி யுத்தம் வந்தால் அதற்காக தமிழர்கள் பர்மாவிலிருந்து கிளம்புவானேன்? தமிழ்நாட்டின் நிலை அப்படியாகிவிட்டதா என்ன? யுத்தத்தை கண்டு தமிழர்கள் பயப்படும் காலம் வந்துவிட்டதா? அந்த யவன புருஷனின் கேள்வி என்னை கொஞ்சம் திகைக்க வைத்து விட்டது. என்ன பதில் சொல்வது என்று யோசிப்பதற்கு இத்தனை நேரமும் மௌனமாய் இருந்த அந்த நங்கை குறுக்கிட்டு வீணாகானத்தையும் விட இனிமையான குரலில், அப்படியால் தமிழ்நாட்டவர் புத்திசாலிகளாகிவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். யுத்தம் என்ற பெயரால் ஒருவரை ஒருவர் கொன்று முடிவதில் என்ன பெருமை இருக்கிறது? அல்லது அதில் சந்தோஷம்தான் என்ன இருக்க முடியும் என்றார். அந்த யுவன் புன்னகை பொங்கிய முகத்தோடும் அன்பு ததும்பிய கண்களோடும் தன் காதலியை பார்த்து, ஓஹோ, உன்னுடைய விதண்டாவாதத்தை அதற்குள்ளே தொடங்கிவிட்டாயா என்றான். சரி, நான் பேசுவது உங்களுக்கு பிடிக்கவில்லை, ஆனால் வாயை மூடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பெண். பாகம் 2 அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் பெல் ஐக்கான். நாங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம்.
ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் என்கரேஜ். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.